பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட 20 தொகுதிகளிலும் பெருவெற்றி பெற இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி முதலமைச்சரானா நிச்சயமாக தமிழகத்திலும் மோடியின் ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய வகையில் பிஜேபி போட்டியிடக்கூடிய 20 தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆகவே கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். தமிழகத்திலே தேர்தல்கள் அமைதியான முறையிலும் தேர்தல் கமிஷன் சிறப்பாக செயல்பட்டு தேர்தலை நடத்தி முடித்தியிருக்கிறது. தேர்தல் கமிஷனுக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பில் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெருவெற்றி பெறப்போகிறது. நிச்சயமாக 2ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார். பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட 20 தொகுதிகளிலும் பெருவெற்றி பெற இருக்கிறது. நாமக்கல் ஆஞ்சநேயரிடம் நாங்கள் அந்த பிரார்த்தனையை இன்றைக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அந்த மந்திரி சபையிலே பாஜக காவிப்படை தளபதிகளும் இடம்பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இந்த நேரத்திலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். கூட்டணி மந்திரி சபை அமைய வேண்டும். தமிழகத்திலும் மோடியின் ஆட்சி. மோடியின் ஆட்சி எப்படி வரும்? ரெண்டும் கூட்டணி கட்சி. ஆகவே ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி முதலமைச்சரானா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் எதிரொலிக்கக்கூடிய வகையில் பிஜேபி போட்டியிடக்கூடிய 20 தொகுதியிலையுமே எனக்கு தெரிந்து நல்ல வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. ஆகவே கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். அதிபெரும்பான்மை பெற்றுவிட்டால் அவங்க கூட்டணி தலைவர்கள் அவங்க பேசி முடிவெடுத்துக்குவாங்க இல்லையா? இருந்தாலும் சட்டமன்றத்தில் இந்துக்களின் குரல் ஒலிக்கணுங்க. இப்போ சிறுபான்மை இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாய பிரதிநிதிகள் ஏதேனும் ஒரு வகையில் சட்டமன்றத்துக்குள்ளே வந்துடுறாங்க. ஏன் இந்து சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்குள்ளே வரக்கூடாது? அதனால் வரணுங்கிறது எங்கள் வேறு. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா,